வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிப்ரெஷன் இன் ஃப்ரீஸிங் பாயிண்ட் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ப்ரீவியஸ் கிளாஸஸில் எதை பற்றி பார்த்தோங்கிற நியாபகம் இருக்குங்களா எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் தென் இந்த கிராஃப் வந்து எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்ஸ்க்கும் அண்ட் தென் டிப்ரெஷன் இன் ஃப்ரீஸிங் பாயிண்ட்டுக்கும் உடையது எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா பாயில் பண்ணும் பொழுது உன்னுடைய டெம்ப்ரேச்சர் என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகுமா ப்ளஸ் சால்வன் இருக்குது அப்படின்னா அதோட சொல்யூட் சேர்த்தி நாம் ஹீட் பண்ணும் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ரேச்சரு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ டி எஃப் அப்படின்னா ஃப்ரீஸிங் பாயிண்ட்டை நோட் பண்ணுறது டிபி அப்படின்னா என்ன அர்த்தம் பாயிலிங் பாயிண்ட்டை சொல்கிறது ஓகேங்களா இதை பற்றியெல்லாம் பார்த்து யாப்பு இருக்குங்களா எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் POINT டெல்டா TB அப்படின்னு சொல்லுவாமா ஸோ அதை டெல்டா டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் இட் இஸ் மொலாலிட்டி அந்த இடத்துல ப்ரொப்போர்ஷனல டேம் முடிக்கத்தேம் தான் எது kb ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு determination ஆஃப் மோலார் மாஸ் of சொல்யூட் ஃப்ரம் எலிவேஷன் ஆஃப் boiling பாயிண்ட் எலிவேஷன் ஆஃப் boiling பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி மோலார் மாஸை நம்ம determine பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா சரி இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டிப்ரெஷன் எ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட்னா என்ன ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி லைக் பாய்லிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் போலவே ஃப்ரீசிங் பாயிண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரீஸிங் பாயிண்ட் இஸ் டிஃபைண்ட் ஆஸ் த டெம்பரேச்சர் அட் விச் த சாலிட் அண்ட் லிக்யூட் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சால அண்டுஸ்டன்ஸ் ஹ் சேம் வேப்பர் ப்ரெஷர் ஓகேங்களா அதாவது எந்த ஒரு டெம்பரேச்சரில் சாலிட் அண்ட் தென் லிக்விடுக்கு சேம் வேப்பர் ப்ரெஷர் இருக்கோ அந்த பாயிண்ட் என்னென்னு சொல்லிடுறாங்க ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க புரியுதுங்களா அட் ஃப்ரீசிங் பாயிண்ட்

ஐஸு வாட்டர் என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈக்ளிபிரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஐஸுங்கிறது சாலிட் அந்த வாட்டருங்கிறது லிக்விடு ஸோ தே ஆர் அட் இன் ஈக்ளிபிரியம் இ நான் வாலடெக்ஸ் சொல்யூட் இஸ் ஆடட் டு வாட்டர் அட் இட்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் வாட்டரில் நான் வாலடெக் சொல்யூட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட் பண்ணும்பொழுது த ஃப்ரீஸிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் லோயர்டு ஃப்ரம் ஜீரோ டிகிரி சென்டிகிரேட் இன்னும் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகிடும்னா இன்னும் குறைஞ்சி போயிடும் ஓகேங்களா ஜீரோ டிகிரி தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரு அதை விட இன்னும் கம்மியாகிடும் ஓகேங்களா ஸோ த லோவரிங் ஆஃப் ஃப்ரீஸிங் பாயிண்ட் ஆஃப் த சால்வெண்ட் வென் ஏ சொல்யூட் இஸ் ஆடட் இஸ் கால்டஸ் டிப்ரஷன் இன் ஃப்ரீஸிங் பாயிண்ட் இப்போது நாம் ஒரு சொல்யூட் ஆட் பண்ணுறனால ஒரு சால்வெண்ட்டோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகிடுது குறைஞ்சிடுது இல்லைங்களா அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க டிப்ரெஷன் இன் ஃப்ரீஸிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க டிப்ரெஷன் இன் ஃப்ரீஸிங் பாயிண்ட் புரியுதுங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃப்ரம் த எவோ கிராஃப் வி இன்ஃபர் தட் த்ரீசிங் பாயிண்ட் தட் இஸ் டி நாட் எஃப் இஸ் ஜீரோ டிகிரி சென்டிகிரேட் ஆஸ் த வேப்பர் ப்ரெஷர் அட் ஜஸ்ட் டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஏடிஎம் ஓகேங்களா இப்போ நம்மளுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னென்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜீரோ டிகிரி சென்டிகிரேட்னு சொல்லிட்டாங்க வேப்பர் ப்ரெஷர் அட் திஸ் டெம்ப்ரேச்சர் இஸ் ஒன் ஏடிஎம் ஓகேங்களா அங்கே அவனுடைய வேப்பர் ப்ரெஷர் என்னென்னு சொல்லிட்டாங்க ஒன் ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வேப்பர் ப்ரெஷர் வெசஸ் டெம்ப்ரேச்சருக்கு ஃபார் த சொல்யூஷன் இண்டிகேட்ஸ் தட் த ஃப் பாயிண்ட் டிஎஃப் இஸ் லோயர் தென் ஜீரோ டிகிரி சென்டிகிரேட் சரி ஒரு வேலை சொல்யூஷன் இருக்கா இல்லைங்களா தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து டிஎஃப் வந்து இஸ் லோயர் தென் ஜீரோ டிகிரி சென்டிகிரேட் சால்வெண்ட்டுடைய என்ன ஞாபகம் நம்ம சால்வெண்ட் யார் வாட்டர் இல்லையா வாடரோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ ஜீரோ டிகிரி சென்டிகிரேட்டு இது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எதாவது ஒரு சொல்யூட் ஆட் பண்ணுறிங்கன்னா ஓகேங்களா இட் பிகம்ஸ் சொல்யூஷன் அவன் என்ன கொடுத்துட்டான் ஜீரோ டிகிரி கீழே வரணும்னு சொல்லிட்டான்னா இல்லைங்களா சரி இதை வந்து டெல்டா சாரி டி நாட் எஃப் அப்படின்னா இதை டிஎஃப்னு வச்சுக்கிறோம் யாரோட வேல்யூ கம்மியாக இருக்கும் இவனுடைய வேல்யூ இன்னும் கம்மியாகிடும் இப்போ ஃபார்மலை ஃபர்ஸ்ட் யார் எழுதணும் टी नाटो अब ना डेलटा टीएफ विच इजलू नाट मैनस्टी बुरी अट्ठा मैनस्केवामसल रिजल्ट शोस् दट दिप्रशन इन फ्रीसिंग पॉइंट इसी प्पोर्शनलोन कॉन्सेशफ़ द सुलिट पार्टिकल्स इधर पादा டெல்டா டிஎஃப் டெல்டா டிபி வச்சு பார்த்தோம் இப்போ டெல்டா டிஎஃப் வச்சு சொல்கிறாங்க டெல்டா டிஎஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு எம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுபடிதான் என்னன்னுட்டு சரி இப்போ இந்த ப்ரொபோஷனுங்கிற டைம் படிக்கிறதா என்ன டைம் கொண்டு வந்துருக்காங்க கேஎஃப் அப்படிங்கிற டைம் கொண்டு வந்துருக்காங்க எம்ங்குறது என்னென்னு சொல்லிட்டாங்க மொலால் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா கேஎஃப்ங்கிறது மோலால் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஆர் க்ரையோஜெனிக் காரி கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கேஎஃப்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க மோலால் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க புரியுதுங்களா இஃப் is equal to ஒன் அண்ட் தென் டெல்டா டிஎஃப் which is equal to கேஎஃப் டெல்டா டிஎஃப் which is equal to கேஎஃப் அப்படின்னு கொண்டு வந்தறாங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் பாருங்கள் kF is equal to depression in freezing point for one molar solution ஒரு மோடல் சொல்யூஷன் அதான் is ஈக்குவல் டு ஒன்றுன்னு போட்டால் டெல்டா டிஎஃப் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப்னு வந்துடுதா இப்போ கேஎஃப் வந்து டிப்ரஷன் இன் ஃப்ரீஸிங் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் எப்போ ஒன் solution. சொல்யூஷனாக இருக்கும் பொழுது ஓகேவா ஸோ பாருங்கள் ஒரு டேபிள காலத்தில் மோனால் freezing பாயிண்ட் மோனால் ஃப்ரீஸிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் சம் சால்வென்ஸுக்கு கொடுத்துருக்காங்க

அஸ்டிக் ஆசிட் டூ நைன்டி ஓகேங்களா அவனுடைய கரஸ்பாண்டிங் கேஎஃப் வேல்யூ அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா சரி ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் டெட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் ஃப்ரம் டிப்ரெஷன் இன் ஃப்ரீஸிங் பாயிண்ட் டெட்டர்மினேஷன் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் ஃப்ரம் டிப்ரெஷன் இன் ஃப்ரீஸிங் பாயிண்ட் இஃப் த சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பர்ட் பை டிசால்விங் டப்லியூபி கிராம் ஆஃப் சொல்யூட் இன் டப்யூஇ கிராம் ஆஃப் சால்வெண்ட் ஒரு டபிள்யூ வெயிட் ஆஃப்

கெல்வின் கிலோகிராம் மோல்இன்வர்ஸ் அவன் கொடுத்துருக்க என்னென்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு பாருங்கள் பாருங்க, கிளைக்கால்ங்கிறது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ் அன் ஆன்டி in, in radiators ரேடியேட்டர்ஸில் ஓகேங்களா சார் அங்கே என்ன கொடுக்கிட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் த the ஓகே வென் ஐஸ் டு பிகைன் டு செப்பரேட் ஃப்ரம் ஏ மிக்ஸர் வித் டுவெண்ட்டி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிளைக்கால் இன் வாட்டர் யூஸ்ட் இன் த கார் சார் ஐட்டியட்ஸுக்கு நம்ம யார் யூஸ் பண்ணால் எத்திரின் கிளைக்கால் தான் யூஸ் பண்ண போகிறோம் அவனுடைய டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும் எப்போது வென் ஐஸ் வில் பிகைன் டு செப்பரேட் ஃப்ரம் இ மிக்சர் ஆஃப் மிக்சர் வித் ட்வெண்ட்டி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிளைக்கால் இன் வாட்டர் அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற கிளைக்கால் அளவு எவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி மாஸ் பர்சன்டேஜ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கிவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் எத்தரிங்களை கால் அவனுடைய மோலார் மாஸ் ஃபஸ்ட்டு எத்திரிகிழைக்காலுடைய ஃபார்ம் ஃபார்முலா தெரியணுமா இல்லைங்களா எத்திரிகிழைக்காலுடைய ஃபார்மாக பாருங்கள் மாலிகா ஃபார்ம் ஆஃப் எத்திரிங்களைக்கால் சி டூ ஹச் சிக்ஸ் ஓ டூ இது ஆக்சுவலாக எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பாருங்கள் சிஹெச் த்ரீ ஓகெச்சுன்னு இருக்குமா எத்தனை நாள் இதில் இருந்து ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு இன்னொரு சிஹ்ரி சேர்த்துருங்க ஓகேங்களா எத்தனை நாள் வந்துடுமா சரி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு ஒரு ஓஹெச் குரூப்பை சேர்த்துருங்க ரெண்டு ஓகே குரூப் ப்ரெசென்ட் ஆகிருச்சு அப்படின்னா ஓகேங்களா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கார்பன் ஐட்டம்ஸில் ரெண்டு ஓகெச் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருச்சுன்னா என்னென்னு சொல்லலாம் வ கிளைக்கால் அப்படின்னு சொல்லணும் என்னென்னு சொல்லணும் கிளைக்கால் புதுங்களா என்னென்ட்டு சரி அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெயிட் ஆஃப் சொல்லிவிட்டு அவனே கொடுத்துருந்தானா வெயிட் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ கொடுத்துருந்தானுங்க டுவெண்ட்டி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன் மீன்ஸ் டொண்ட்டி கிராம் ஆஃப் எத்தலின் கிளைக்கால் டொண்ட்டி மாஸ் பர்சன்டேஜ்னு என்ன கொடுத்துட்டானுங்க இருபது கிராம் தான் எத்தலின் கிளைக்கால் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டானுங்க இருபது கிராம் தான் இருக்குனு சொல்லி கொடுத்துட்டானுங்க புரியுதுங்களா என்னென்ட்டு சரி வெயிட் ஆஃப் சால்வெண்ட் தட் இஸ் டபுள்யூ ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு அன் இருபது கிராம் வந்து நம்மளுடைய எத்தினின் கிளைக்கால் இருக்குது அப்படின்னா மிச்சருக்கு எண்பது தான் யாராக இருப்பாங்க சால்வெண்ட்டாக இருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஹண்ட்ரட் மைனஸ் ட்வெண்ட்டி என்ன கிடச்சிருக்கு எனக்கு எயிட்டீன் கிடச்சிருக்கா டெல்டா டிஎஃப் இச்ஸ் ஈக்வல் டு கேஎஃப் இன்ட்டு எம் இப்போ அந்த இடத்துல எம்க்கு பதிலாக மொனாலிட்டி இருக்கா இல்லைங்களா இதுக்கு பதிலாக என்ன சப்ஜூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகேவா சரி இப்போ பாருங்கள் அவங்க கொடுத்துருந்த கேஎஃப் எல் எவ்வளோ ஒன் பாயிண்ட்டு எயிட் சிக்ஸு

செவன் பாயிண்ட் ஃபைவ் கெல்வீன் லோயர் தென் தி நார்மல் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஸோ அப்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி எவ்வளோ ஆயிடுச்சுன்னா நார்மல் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டராக வந்துருச்சு டூ செவன்டி த்ரீ மைனஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் கெல்வீன் விச் இஸ் ஈக்குவல் டு டூ சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கெல்வீன் ஓகேங்களா பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு த டெம்பரேச்சர் அட் விச் ஐஸ் வில் பிகைன் டு செப்பரேட் ஐஸ் வில் பிகின் டு செப்பரேட்னா எப்போ வந்து உருக ஆரம்பிக்குதோ அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் சொல்யூட் ஓகேவா சரி அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் எவலேடிவர் செல்ப்ஸ் ஒன்று கொடுத்துக்கோன்னா இல்லைங்களா அதில் பாருங்கள் எவலேடிவர் செல்ப்ஸில் டூ கிராம் ஆஃப் டூ கிராம் ஆஃப் நான் எலக்ட்ராயிட் சொல்யூட் இன் செவன்டி ஃபைவ் கிராம் ஆஃப் பென்சின் லோயர்டு த ஃப்ரீஸிங் பாயிண்ட் ஆஃப் பென்சின் பை டுவெண்ட்டி கெல்வின் த ஃப்ரீஸிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் பென்சின்ஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் டூ கெல்வின் கிலோகிராம் மோலின்வர்ஸ் ஃபைன் த ஃபைன் த மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள் டூ கிராம் ஆஃப் நான் எலெக்ட்ரிக் சொல்யூட் டிசால்டு செவன்டி ஃபைவ் கிராம் ஆஃப் பென்சின் கொடுத்துக்கண்ணா அப்போ டபுள்யூ டூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க நம்ம கிட்ட டூ டபுள்யூ ஒன்று செவன்ட்டி ஃபைவ் முடிஞ்சு போச்சா அடுத்து பாருங்கள் லோயர்டு த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பென்சின் பை ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ கெல்வின் ஓகேங்களா இப்போ நான் வந்து சொல்யூட்டை ஆட் பண்ணுறதுனால என்னுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட்டு எவ்வளோ எவ்வளோ கம்மி ஆகிடுச்சு ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் லோயர்டு த ஃப்ரீஸிங் பாயிண்ட் ஆஃப் பென்சின் பை ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ கெல்வின் தட் இஸ் டெல்டா டிஎஃப் அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க நம்மள்கிட்ட எப்படின்னு பாருங்கப்பா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் அதாவது லோயர்டு பை டிசால்டு இன் செவன்டி ஃபைவ் கிராம் ஆஃப் பென்சின் லோயர்டு த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பென்சின் பை ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ கெல்வின் எவ்வளோ குறைச்சிட்டுருது ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ கெல்வீனாக குறச்சிட்டுருது ஓகேங்களா ஸோ அப்போ டெல்டா டிஎஃப் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோன்னு வச்சுக்கோங்க த ஃப்ரீஸிங் பாயிண்ட் டிப்ரஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் பென்சின் இஸ் தட் இஸ் கே எஃப்னு வச்சலாமா கேஎஃப் உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ அப்படின்னு கொடுத்துருக்கான் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ புரிதுங்களா டபுள்யூ டூ தெரியும் டபிள்யூ ஒன் தெரியும் டெல்டா டிஎஃப் தெரியும் கேஎஃப் தெரியும் இப்போது கேஎஃப் உடைய சாரி பென்சின் உடைய ஓகேங்களா மாலிகுலர் மாஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் பென்சினஸ் பென்சினுடைய ஃபார்ம்லாம் என்ன சி சிக்ஸ் ஹச் சிக்ஸ் இல்லையா சி சிக்ஸ் ஹச் சிக்ஸ்னால் கார்பனுக்கு 12 இன்ட்டு சிக்ஸு ப்ளஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸு ஓகேவா அப்போ எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள் செவன்ட்டி டூ ப்ளஸ் சிக்ஸு எவ்வளோ வரும் நம்மளுக்கு 78 எயிட் வரும் புரியுதுங்களா அப்போது மோலார் மாஸ் ஆஃப் சோல்வன்ட்டுக்கு செவன்ட்டி எயிட் புரியுதுங்களா இப்போ இதெல்லாம் கொண்டு போய் அந்த ஃபார்முல சப்ஜெக்ட் மூலமா அந்த ஃபார்முலா பாருங்கள் பார்க்கலாம் இந்த ஃபார்முலாவில் அப்படியே கொண்டு போய் சப்ஷூட் பண்ணுங்க டெல்டா டி எஃப் இச் டு கேஎஃப் இன்ட்டு டபிள்யூ டூ இன்ட்டு தௌசண்ட் எம் ஒன் இன்ட்டு டபிள்யூ ஒன் புரியுதுங்களா இதில் சப்ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் டாபிக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்க ஆஸ்மாசஸ் அண்ட் தென் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களா மெனி பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஓகே மெனி பயாலஜிக்கல் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆஸ்மாசஸ் விச் இஸ் எ ஸ்பான்டீன் விட் இஸ் எ ஸ்பான்டீனியஸ் ப்ராசஸ் பை விச் த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் பாசஸ் த்ரூ இ

ஒரு கிரீக் வேட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் டு புஷ் அப்படின்னு அர்த்தம் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு நோ தட் த செமி பெர்மியல் மெம்பரைன் செலக்டிவ்லி செலக்டிவ்லி அலோஸ் செட்டன் மாலிகிள்ஸ் இந்த சொல்யூஷன் டு பாஸ் த்ரூ இட் பட் நாட் அதர்ஸ் இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஆஸ்மாசஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாலிகிள்ஸ் மட்டும்தான் சொல்யூஷன்லேருந்து வெளிவிடும் ஓகேங்களா அது வழியாக பாஸ் ஆகிற மாதிரி விடும் எல்லாத்தையும் விட்டுறாது அவங்க கொடுத்துருக்கானுங்க ஆஸ்மாசிஸ் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த டைராம்ஸும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் லெட்டஸ் கன்சிடர் லெட்டஸ் கன்சிடர் சிங்கிள் அப்பர்டஸ் அஸ் சோன் இன் த எ பூஃபிகர் வேறு கொடுத்துருக்கானா இல்லைங்களா அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்பர்டஸ் மட்டும் பாருங்கள் பார்க்கலாம் என் செமி பெர்மில் மெம்பரைன் செப்பரேட் செட் சேம்பர் இன்ட்டு டூ கம்பார்ட்மெண்ட்ஸ் இதில் சேம்பர் இருக்கா செமி பெர்மியல் மெம்பரைன்ஸ் இருக்கா இல்லைங்களா செமி பெர்மியல் மெம்பர்ன்னா ஒன்றும் கிடையாதுரா இங்கே இருக்கா இல்லையா இதுதான் செமி பெர்மியபிள் மெம்பரைன்ஸ் இந்த செமி பெர்மியில் என்ன பண்ணுறதுனா இந்த சேம்பரை ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டை பிடிச்சிருது ஒன்று வந்து வாட்டர் ஓகேங்களா வாட்டர் இஸ் ஆடட் டு த ஃபஸ்ட் காம்போனண்ட் அண்ட் தி செகண்ட் காம்போனண்ட்டு யாராக இருப்பாங்க செகண்ட் கம்பார்ட்மெண்ட் த சச் தட் த லிக்விட் லெவல்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகேங்களா செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் யார் இருப்பாங்கன்னா அக்வஸ் சோடியம் குளோரைட் சொல்யூஷனாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுதான் செகண்ட் கம்பார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க அவங்க ரூபாய் ஈக்குவலாக இருக்காங்களா இருக்காங்க ஓகேங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இவன் எவ்வளோ அளவும் நம்புறானோ அதே அளவு தான் இவளும் நம்பி ஆகணும் இல்லையா புரியுங்களேன் அப்படின்ட்டு அப்போ ரெண்டு பேர்த்தோடைய கம்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவனுடைய லெவல் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா யூ டியூப் ஷேப்பில் இருக்கிற ஒரு டியூப்பை எடுத்துக்கோங்க இப்போ இந்த பக்கம் பாஸ் பண்றோம் அப்படின்னா ஓகேவா இப்போ பாருங்க முன்ன வாட்டரோட லெவல் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருந்துச்சா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கம்மியாகவும் இன்னொரு பக்கம் அதிகமாகவும் இருக்குது அப்போ என்ன ஆகிருக்கு வாட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும் சரி ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டு ப்யூர் வாட்டர் இஸ் ஆடட் டு த ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் அந்த அக்வ சொல்யூஷன் இஸ் ஆடட் டு த செகண்ட் கம்பார்ட்மெண்ட் சரி தேர் இஸ் அடிஃப்ரன்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் பிட்வீன் லிக்விட்ஸ் ப்ரெசன்ட் இன் த டூ கம்பார்ட்மெண்ட்ஸ் இதில் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஒன்றில் வந்து சோடியம் குளோரைடு இன்னொன்று வந்து வாட்ரு அப்போ ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லைங்களா சரி இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க இந்த வாட்டர் மாலிக்கல்ஸ் மூவ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் டு செகண்ட் கம்பார்ட்மெண்ட் த்ரூ எ செமி பெர்மியபிள் மெம்பரைன் இந்த மெம்பரைன் அலோஸ் ஒன்லி வாட்டர் மாலிக்கல் டு பாஸ் த்ரூ இட் எய்தர் டேரக்ஷன் பட் நாட் என்எஸிஎல் இங்கே பொறுத்தவரை ஒரு மெம்பரை என்ன பண்ணுது அப்படின்னா ஓகேவா அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா லிக்விட் மாதிரி தான் இருக்குது அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க தான் இருக்குது ஓகேங்களா அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பார்ட்மெண்ட்ஸ் த வாட்டர் மாலிகல்ஸ் மூவ் ஃப்ரம் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் டு செகண்ட் கம்பார்ட்மெண்ட் த்ரூ ஏ செமிபெருமையோடு மெம்பரேன் இது புரியுதுங்களாப்பா அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா நெக்ஸ்ட் டாபிக் பாருங்களேன் த நெட் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இஸ் இன்டு த சோடியன் குளோரைட் சொல்யூஷன் அண்ட் ஹென்ஸ் இன்க்ரீஸஸ் இட்ஸ் வால்யூம் இப்போ ஒரு வேளை தண்ணி அழகாக என்ன பண்ணுது அப்படின்னா என்எஸியல் சொல்யூஷன் போட்டுச்சுருக்கோமா இல்லைங்களா அதில் போய் சேர்ந்துருதுன்னா அவனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன இருந்தால் குறைஞ்சிடும் அண்டு ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா சரி in its concentration and also reacts a pressure difference between the co compartments the pressure difference push some of the some of the water molecules back to the solvent molecules through the semi-permeable membrane okay, until an equilibrium is established and then next at the equilibrium the rate of movement of solvent molecules on both directions are equal the pressure difference at the equilibrium is called as an kudirkan definition definitions the pressure difference hmm. என்ன கொடுத்துருக்கான்ட்டு இப்போ நம்மகிட்ட மெம்பரைன் வழியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு மலிக்கூல் வந்து எதுக்கு ஃப்ளோ ஆகுது என்எஸ்சியலுக்கு ஃப்ளோ ஆகாது பட் ஆனால் என்எஸ்ஏல் எதை நோக்கி போவாது வாட்டர் மாலிக்கல்ஸ் நோக்கி போகாது த நெட் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இஸ் இன்டோ த சோடியம் குளோரைட் சொல்யூஷன் அண்ட் ஹென்ஸ் இன்க்ரீஸஸ் இட்ஸ் வால்யூம் அப்போ நம்ம வாட்ரு எதை நோக்கி போயிருக்குன்னா என்எஸல் நோக்கி போயிருக்கா இல்லைங்களா அப்போ அங்கே வால்யூமு அதிகமாகிடும் திஸ் டிக்ரீசஸ் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ கிரியேட் ஏ ஸ்பெசட்

அட் த ஈக்லிபிரியம் த ரேட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் சால்ன்ட் மாலிகல்ஸ் அண்ட் போத் டைரெக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அட் த ஈக்லிபிரியம் இஸ் கால்டன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஏற்படுதா இல்லைங்களா எப்போது ஒன்று ஆட் பண்ணதுக்கு ஓகேங்களா இதுக்கு பிறந்த தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க

மோ அவனுக்கு ப்ரொப்போர்ஷனல் டு தி மோனார் கான்சென்ட்ரேஷன் அண்டு டேரக்டி ப்ரொபோர்ஷன் டு மோனார் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டெம்ப்ரேச்சர் கொடுத்துருக்கேன்னா இல்லைங்களா அப்போ இன் டு டி அப்படின்னு அர்த்தம் அப்போ எப்படி சொல்லலாம் நம்ப பைதானே குறிப்போ நம்ப பை வச்சு சீக்கள் டூ கான்சன்ட்ரேஷனுக்கு அப்படியே சீனே வச்சுக்கோங்க டேரக்ட் ப்ரொப்போர்ஷனல் டைமு போடுங்க டி அப்படின்னு போடுங்க நெக்ஸ்ட்டு இனி பாருங்கள் இதில் இவங்களுடைய அதாவது நம்மளுடைய பையோட வேல்யூ இருக்குது இல்லையா ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் வேல்யூ எதை டிப்பெண்ட் பண்ணியிருக்குன்னா கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் சின்னால் கான்சென்ட்ரேஷன் டின்னா டெம்பரேச்சரு பை விச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு இல்லையா கே சி டி இந்த கேங்கிறது கான்ஸ்டண்டாக எடுத்துக்கிட்டது நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது ஆர் வச்சு கொடுத்துருக்கோம் ஆர் வச்சும் போடலாம் ஆர் ஆல்சோ ஏ கேஸ் கான்ஸ்டன்ட் அல்லது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ பை விஜ் இஸ் சிஆர்டி ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் பார்க்கலாம் அப்போ பை விச் இஸ் ஈக்குவல் டு சிஆர்டின்னு கொண்டு வந்துட்டோமா சிங்கிறது கான்சன்ட்ரேஷனு டிங்கிறது டெம்பரேச்சர் ஆங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து மோலார் மாஸ் டெட்டர்மின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்ம் மாஸ் டெட்டர்மினேஷன் ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் அக்கார்டிங் டு வேண்ட் ஹாஃப் ஈக்வேஷன் பை விச் சி ஆர்டி இந்த இடத்துல சி விச் ஈக்வல் டு என் அப்படின்னு போட்டுருக்காங்களா

நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுவீங்க மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் அதான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க சரி இப்போ அதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணலாம் பையு விச் இஸ் ஈக்குவல் டு சிங்கிற கான்சன்ட்ரேஷனாக அப்போ அந்த சிங்கிற கான்சன்ட்ரேஷன் எடுத்து தானே இதெல்லாம் சேர்த்துறோம் நம்ப அப்போ பாருங்கள் என்ன கிடைக்கும்ன்றத வால்யூம் இன்ட்டு ஆர்டி divided பை எம் பி இது புரியுதுங்களா இந்த ஈக்குவெஷன்ஸ் புரியுதாப்பா எப்படி இருந்துச்சுன்னு தெரியுதா நம்மளுக்கு தேவைப்படுறது மோலார் மசாஜ் சொல்யூட் தான் அப்போ மோலார் மசாஜ் சொல்யூட்டு மேலே வச்சுக்கலாமா சிஸ் ஈக்குவல் டு டபிள்யூஏ இன்ட்டு ஆர்டி இன்ட்டு விஏ இன்ட்டு எஃப் பை ஓகேவா இது புரியுதாப்பா சரி நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரம் தி ஈக்குவேஷன்ஸ் அதை வச்சுலாம் என்னம்னா எம் டூ எம்பி அல்லது எம் டூ கண்டுபிடிச்சிடலாமா இல்லைங்களா அதை கொடுத்துருக்காங்க சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் ஓவர் அதர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அதர் கொலிகேட்டிவ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா அதாவது சிக்னி ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர்ஸோடைய முக்கியத்துவம் மேலும் மற்ற விட யூனியுடைய கொலிகேட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தான் கரெக்டாக பொருந்தி வருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கான ரீசன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் Unlike elevation of boiling point and one 1 molar solution, the di the elevation in boiling point is 0 0.512 for water, and the depression in freezing point in freezing point is 1.86. 1.86. So for water, the magnitude of osmotic pressure is large one. magnitude so, large

இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்ல என்ன சொல்லியிருப்பான் ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் லோ அப்படின்னு சொல்லியிருப்பான் புரிதுங்களா ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் என்ன என்னட்டு ஓகேவா கிட்டத்தட்ட இப்போ தேர்டுக்கும் நியர்லி சேம் தான் சரி பாருங்க அடுத்து ஐசோட்டானிக் சொல்யூஷன்ஸ் ஐசோட்டானிக் சொல்யூஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க டூ சொல்யூஷன்ஸ் इसोटोनिक सॉल्यूशन, टू सॉल्यूशंस हैविंग सेम आर्थमैटिक प्रेशर अट ए गिवन टेम्परेचर कॉल्ड डेसन इसोटोनिक सॉल्यूशंस क्यों? चल, व्हेन सच सॉल्यूशंस आर सेपरेटेड அடுத்து isotonic solutions அது பாருங்கப்பா isotonic solutionsல என்ன குட்டுத்திருக்காம் பாருங்க two solutions having same osmotic pressure இரண்டு solutionுக்கு same osmotic pressure இருந்துச்சு அப்படியின்னா அவன் என்ன சொல்லும் நம்ப isotonic அப்படின் சொல்லும் when such solutions are separated by a semi membrane solvent flow from one to another on either directions எதோ directionல ஓகேங்களா த நெட் சால்வன் ஃப்ளோ பிடின் டூ சொல்யூஷன் இஸ் ஜீரோ அப்போது அதாவது நம்மகிட்ட இருக்கிற சொல்யூஷன் ரெண்டும் ரெண்டு சொல்யூஷன் இருக்குது ரெண்டு பேத்துக்குமே சேம் ஆஸ்மெட்டிக் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா ஐசோட்டானிக் சொல்யூஷன் சொல்லணும் அந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா இந்த சொல்யூஷன் வந்து எப்படி செப்பரேட் பண்ணலாம் செமி பெர்மியபில் மெம்பரைன் வச்சு செப்ரேட் பண்ணலாம் இன்னொன்று சால்வண்ட் ஃப்ளோ பிடவின் ஒன் டூ அனதர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இதுக்கு போக ஆரம்பிக்கும் த நெட் சால்வண்ட் ஃப்ளோ பிட்வீன் டூ ஐசோட்டானிக் சொல்யூஷன் இஸ் ஜீரோ அதாவது இங்கேருந்து இங்கே அப்படி போதா லீ பிட்வீன் த டூ சொல்யூஷன்ஸு அது வந்து என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும் செக்கீல் டயரம் கொடுத்துருக்கானா இல்லைங்களா அதில் பாருங்கள் ஐசோட்டானிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா அதாவது உள்ளே போகிறதும் வெளியே வரதும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ நெட் சால்வன் ஃப்ளோ பிட்வீன் த டூ ஐசோட்டானிக் சொல்யூஷன் வந்து என்னென்னு சொல்லணும் ஜீரோன்னு சொல்லணும் சரி ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் ஆஃப் பிளட் செல்ஸ் இஸ் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு செவன் ஏடிஎம் நம்மளுடைய ஆஸ்மெட்டிக் ப்ரெஷராக பிளட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க செவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட் தேர்ட்டி செவன் டிகிரி சென்டிகிரேட் த இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன் ஷுட் ஹவ் சேம் ஆஸ்மெட்டிக் ப்ரஷர் ஆஸ் தட் ஆஃப் த ப்ளட் ஓகேங்களா அப்போ தான் அது வந்து ஐசட்டானிக்காக மாறும் ஓகேங்களா ஏன்னா ரெண்டு பேத்துடைய ஐசோட் ஐசோட் சாரி ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும் அப்படினு தான் தான் அது என்னென்னு சொல்லணும் நம்ம ஐசட்டானிக்குன்னு சொல்லுவோம் இஃப் த இன்ட்ராவினியஸ் சொல்யூஷன்ஸ் ஆர் டு டைல்யூட் தட் இஸ்

சொல்யூஷன் இருக்கா அதை என்ன பண்ணுறோன்னா இன்ட்ரவீனியஷன் சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டெய்லியூட்டாக இருந்துச்சு வச்சிங்களேன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம சால்மெண்ட்டில் கொடுக்கும்பொழுது உள்ளேருந்து அதாவது செல்ஸில் இருந்து ஃப்ளோ இன்ட்டு த செல் அப்போ எல்லாமே செல்ஸுக்கு வெளியிலேருந்து செல்லுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்போ செல்லுக்குள்ளே போகும்போது செல்லோட சைஸ் தான் அப்படின்னா எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் உனக்கு கொஞ்சோண்டு தான் கப்பாசிட்டி இருக்கும் அப்போ அதிகமாக போய் சேர ஈவன் என்ன ஆயிடுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்போ டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆன் தி அதர் ஹேண்ட் இஃப் த சொல்யூஷன் இஸ் டூ கான்சன்ட்ரேட்டட் இஃப் த சொல்யூஷன் இஸ் டூ கான்சன்ட்ரேட்டட் தட் இஸ் டானிக் டைல்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹைப்போ நல்ல ஞாபகம் வச்சுங்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் டானிக்கு த சால்வன் மாலிக்கல்ஸ் வில் ஃப்ளோ அவுட் ஆஃப் த செல்ஸ் விச் காசஸ் த ஷெல் டு ஸ்ட்ரிங் அண்ட் டை அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணும் கான்சன்ட்ரேட்டர் சொல்யூஷன் வந்து கான்சன்ட்ரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் எல்லாமே அப்போ எல்லாமே வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த செல் என்ன ஆயிடும் சுருங்கி போக ஆரம்பிச்சிடும் அப்போ அதனால் என்ன வேணும் இறப்பு ஏற்படும் ஃபார் திஸ் ரீசன் த இன்ட்ராவினஸ் ஃப்ளூயிட்ஸ் ஆர் ப்ரிப்பர்டு சச் தட் தே ஆர் ஐசடானிக் வித் பிளட் அப்போது நம்ம இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கா இல்லைங்களா அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பிளட்டுகளுடைய ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் எவ்வளவோ அந்த இதுக்கு ஈக்குவலாக தான் என்ன பண்ணுவாங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரியுதா இது புரியுதாப்பா இதில் இருக்கா டவுட் இருக்கா சரி அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஆஸ்மாசிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இட் அஸ் கன்சிடர்ட் த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் டிஸ்கஸ்ட் இன் தி ஆஸ்மாசிஸ் த பியூர் வாட்டர் மூவ் த்ரூ தி செமி பெர்மிட்

Okay. Now the pure water moves from the solution side to the solvent side, and this process is called as a reverse osmosis. Okay, solution side move solvent side It can be defined as a process in which solvent passes through a semi permeable membrane in the opposite direction of osmosis when subjected to a hydrostatic pressure greater than the osmotic pressure. Okay, in which a solvent passes through a semipermeable membrane in the opposite directions of osmosis when subjected to a hydrostatic pressure greater than the osmotic pressure. Application of reverse osmosis in water. இங்க பாருங்க, இல்லைக் குட்டுருக்கானால் இல்லையில்லா. அதாது இது lower concentration, இது highly concentration. அப்பு இங்கிருந்து இங்க மூவாவு, இதுக்கு பேரு osmosis. அதுவே external pressure குடுத்து இது fresh water, அதாது concentration low வாருக்கோன். இது சீ வாட்டர் இதுக்கு ஹையாக இருக்கும் எங்கேருந்து எங்கே மூவ் பண்ண வச்சுருக்கோம் ஹைலருந்து லோக்கு மூவ் பண்ணுவோம் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புடுதுங்களா சரி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இஸ் யூஸ்ட் இன் தி டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர் உப்பு நீரை குடிநீரை மாற்றுறாங்களா இல்லைங்களா அதை டீசாலினேஷன் ஆஃப் சி வாட்டர்ஸ் அதோடைய ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்க ரிவர்ஸ் ஆஸ்மஸ் சொல்கிறாங்க ஆர்ஓ வாட்டர்னு சொல்கிறோமா இல்லையா தான் அண்ட் தென் ஆல்சோ இன் தி ப்யூரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் ஏ சிம்பிள் செட்டப் in both the process is shown when a pressure high the higher than the osmotic pressure is applied on the solution side that is sea water the water molecules move from solution side to the solvent side through a semi permeable membrane opposite to the osmotic flow pure water can be collected so there are different types of semi permeable membranes used in this process the membrane used for semi reverse osmosis

அதுக்கு தகுந்த மாதிரியான மெம்பரைன்ஸை யூஸ் பண்ணுவாங்க புரிதுங்களா சரி கீழே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கானா இல்லைங்களா அந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள் அட் ஃபோர் ஹண்ட்ரட் கெல்வின் ஓகே அட் ஃபோர் ஹண்ட்ரட் கெல்வின் நோன் சப்ஸ்டன்ஸ் அந்நோன் சப்ஸ்டன்ஸ் இஸ் டிசால்வ் இன் அ சால்வெண்ட் அந்த சொல்யூஷன் இஸ் மேட் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் எடுத்துக்கிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டராக மாற்றிட்டாங்க ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் இஸ் ஃபவுண்ட் டு பி ஜீரோ பாயிண்ட் த்ரீ பார் கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் அன்னோன் சப்ஸ்டன்ஸ் நமக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க மேலே பார்த்தோமா இல்லைங்களா ஓகே இந்த ஃபார்முலா ஞாபகம் எம்பி ஈக்குவல் டு டபுள்யூபி பை வி அந்த ஃபார்முலா ஓகேவா இங்கே பாருங்கள் என்ன ஃபார்முலா which is டபுள்யூபி என் ஆர்டி டிவைடட் பை சி என்ட்டு பை ஓகேங்களா இதுதான் அங்கே சென்டென்ஸாக கொடுத்துருக்கானுங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் தானே டபுள்யூபியோடய வேல்யூ அதை அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க கேஸ் கான்ஸ்டன்ட்டு எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோரு அண்ட் தென் டெம்பரேச்சரு ஃபோர் ஹண்ட்ரட் கெல்வின்னு டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ அது வந்து நம்மளுடைய ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் பையோடைய வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீயாக சப்ஜெக்ட் பண்ணிட்டாச்சு கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க மேட் சாரி வால்யூம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அது அப்படியே போட்டாச்சு ஓகேங்களா இதெல்லாம் கேன்சல் பண்ணி மாட்டோம் மோலார் மாதம் எவ்வளோ கிடச்சிருக்கு ஒன் டென் பாயிண்ட் எயிட் ஃபைவ் கிராம் மோல் இன்வர்ஸ் கிடச்சிருக்கு புரியுதுங்களா சரி ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சால் இந்த எவல் டிவர் செல்ஸ் மட்டும் என்ன பண்ணுறீங்க ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க தேங்க் யூ வெரி மச்